ஹலோ, வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம வெள்ளை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. இது வந்து செட்டிநாடு சைட் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, பச்சரிசி, உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. அங்கே காரக்குடி சைடு எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த வெள்ளை பணியாரம் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு நேரமாவது செஞ்சுருவாங்க. இதுக்கு நம்ம கரெக்டாக அரிசியும் உளுந்தும் அளந்துட்டோம்னாங்க நல்லா வரும் பணியாரம். நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ அம்மா தான் செஞ்சாங்க. அதை எப்படி பண்ணலான்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கு நான் எப்படி அரிசி அளக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி அரிசி வந்து ஒரு ஒரு உலக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது மேலே கோபுரமாக வைக்காமல் இந்த மாதிரி தட்டையாக வச்சுருங்க. அது மேலே ஒரு உளுந்தை வந்து எடுத்து இந்த மாதிரி அள்ளி வச்சுருங்க. போட்டால் அவ்வளோதாங்க இதுக்கு. நீங்கள் எத்தனை, இப்போ சப்போஸ் மூணு உலக்கு போடுறதா இருந்தால் மூணு தடவையும் இதே மாதிரி தான் அளக்கணும். அரிசி எடுத்து வச்சுட்டு அது மேலே உளுந்து அள்ளி வைக்கணும். அதே மாதிரி மூணு டைமும் பண்ணணும். இப்போ இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு மூணு மணி நேரமாவது நல்லா ஊறணுங்க. ஊறினா தான் பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை நான் ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஆட்டிடுவோம். நம்ம கிரைண்டரில் வந்து இது போடும்போது பச்சரிசின்றதுனால ஓரத்தில் ஒதுங்கும். நல்லா அதனால் கையை வச்சு நல்லா வலிச்சுருங்க. ஆட்டும்போது உப்பு போட்டுருங்க. இப்போ நம்ம ஆட்டியாச்சு. மாவெடுத்து இந்த மாதிரி வந்து கரண்டியை விட்டு அப்படியே வந்து கலக்கி 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 வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியிலே இருந்தால் போதும். இதுக்கு வந்து இதுக்கு வெள்ளை பணியாரத்துக்குன்னே ஒரு சட்னி ஒன்று செய்வாங்கங்க. இந்த சட்னி செஞ்சால் தான் வெள்ளை பணியாரத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். அந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வரமிளகாய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கூட ஒரு நாலஞ்சு பூண்டு பல், அப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சு ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம தக்காளி போடலையில, அதனால் புளி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இதை அரைச்சி தாளிச்சிடணுங்க. இந்த சட்னி தாங்க வெள்ளை பணியாரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி அதெல்லாம் எதுவுமே நல்லா இருக்காது. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். இந்த பணியாரத்துக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆட்டி முடித்தோடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு ஊற்றுங்க. அப்போ தான் பணியாரம் ரொம்ப நல்லா வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ஊற்றுங்க. ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்க வேண்டாம். இந்த மாதிரி அப்படியே மேலே கிளம்பி வருங்க. அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஊற்றுனா அப்போ வந்து சென்டர் பாட்டும் நல்லா வெந்துடும். திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு ஒரு ஒரு 30 செகண்ட்ஸில் எடுத்துடலாம் பணியாரத்தை. ரொம்ப நேரம் வேக வேண்டாம். சப்போஸ் அப்படி ரோஸ்ட் ஆகிடுச்சுனா கூட ஒன்றும் இல்லைங்க. அது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கூட ஊற்றலாம். ஊற்றுனா கொஞ்சம் பணியாரம் கொஞ்சம் பெருசாக வரும். நல்லா வெந்து முடித்து இந்த மாதிரி சைட்லாம் மேலே கிளம்பி வரும்போது நீங்கள் திருப்பி போட்டுடலாம். அப்படியே சைட்லேருந்து அப்படியே எண்ணெய் எடுத்து எடுத்து நடுவில் விட்டிங்கன்னா சென்டர் பக்கட்டும் சென்ட்ரலில் இருக்கிறதும் நல்லா வெந்துடும். இப்போ நீங்கள் வந்து திருப்பி விட்டுருங்க. ஒரு 30 செகண்ட்ஸில் எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது காரக்குடி சைடு ரொம்ப ஃபேமஸான பணியாரங்க. நான் சொன்ன மாதிரி அரிசி உளுந்து மட்டும் கரெக்டாக அளந்து போட்டுருங்க. உலக்கில் வந்து ஒரு ஃபுல் உலக்கு வந்து அரிசி எடுத்துக்கோங்க. கோபுரமாக வச்சுக்கக்கூடாது. அது மேலே வந்து உளுந்தை வந்து உங்கள் கையில் அள்ளி அப்படியே ஒரு கொஞ்சம் வைங்க. ஒரு அந்த அதாவது அந்த கோபுரமாக வைங்க உளுந்தை. அவ்வளோதாங்க. வெள்ளை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு வித் கார சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். எல்லோரும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இந்த பணியாரத்துக்குங்க பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். புழுங்கரிசி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அரிசியும் உளுந்து ஊற வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பணியாரம் நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக சாஃப்டாக வரும். நான் சொன்ன மாதிரியே உலக்கில் வந்து ஒரு ஃபுல் உலக்கை வந்து அரிசி எடுத்துகிட்டு அது மேலே வந்து கோபுரமாக வந்து உளுந்தம்பருப்பை வைங்க.
வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் இதுக்கு போட வேண்டாம். உப்பு ஆட்டும் போதே போட்டுருங்க. நல்லா பணியாரம் ரொம்ப நல்லா வந்துடுங்க. எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.